அதிமுக ஒரு பலமாய்ந்த அணியா? அந்த கூட்டணியை அதிமுகவினுடைய தொண்டர்களும் விரும்பவில்லை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களும் விரும்பல. பாமக ஒரு பலமாய்ந்த கட்சிங்கிறது ஏத்துக்கிறீங்களா இல்லையா? சாதிய பலம் தான். திரு எடப்பாடி பழனிசாமி, திரு தினகரன், திருமதி சசிகலா, திரு ஓ பன்னீர்செல்வம், திரு ராம்தாஸ், திரு அன்புமணி, இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி வாரியாக அந்தந்த பாக்கெட்ஸை கார்னரைஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. நானும் கவுண்டர் தான். ஒரு எடப்பாடி பழனிசாமினால தான் அம்மா காலத்தில் வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து அதிமுக வந்து ஜெயிச்சுதான். யாரும் ஒரு பொம்பளை காலில் போய் விழுந்து அவ போட்ட பிச்சையில் வாழ்றத வந்து நாங்கள் வந்து பெருமையாக கருத மாட்டோம். ஒரு 1000 கோடி ரூபாயும் ஒருத்தர் முதலீடு செய்தால் இந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு ஆட்சி செய்யலாம். தினகரனோட பேசி நீங்கள் வந்து ஒன்று விட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இன்றைக்கு வந்து தேர்தலை சந்திக்கலாம்ல? உங்க அறிவுரை அதுதான். என்னுடைய அறிவுரை அதுதான். வணக்கம் நண்பர்களே. அதிமுக அணி பலம் பாய்ந்ததா? கூட்டணி பலம் அதிமுகவுக்கு உதவுமா? இதற்கு அதிமுகவின் முன்னாள் மக்களவை உறுப்பினர் திரு கே சி பழனிசாமியின் பதில் என்ன? வணக்கம். அதிமுக ஒரு பலம் வாய்ந்த அணியா? அப்படி தோன்றல. ஏன்னா அவர்கள் அமைத்திருக்கிற அந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக அமையவில்லை. அந்த கூட்டணியை அதிமுகவினுடைய தொண்டர்களும் விரும்பவில்லை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களும் விரும்பலை. ஏன் அப்படி? அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை மக்கள் விரும்பலை. ஏன்னா இது வந்து ஒரு சாதிய கூட்டணி, மதவாத கூட்டணி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் இருக்கிற பொழுதே பார்த்தீங்கன்னா அதில் உறுப்பினராக சேருவதற்கே ஒரு அடிப்படை தகுதி எந்த ஜாதிய அமைப்புகள்லையும் உறுப்பினராகவே இருக்கக்கூடாது. மத சம்பந்தப்பட்ட அந்த அமைப்புகளில் உறுப்பினராக இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு அதிமுகவில் உறுப்பினராக இருப்பதற்கு உண்டான அடிப்படை கொள்கை. இவர்களோடு இந்த கூட்டணி வைப்பது என்பது வந்து அந்த கொள்கைக்கு ஒரு விரோதமான ஒரு முடிவை அவர்கள் வந்து எடுத்திருக்காங்க. இது ஒன்றும் புதுசு இல்லையே. அதிமுக 98 இதே மாதிரி கூட்டணி செல்வி ஜெயலலிதா காலத்திலேயே போட்டிருக்காங்க. இல்லை, வச்சுட்டு திருப்பி அவர்களே அதை வந்து ஒத்துருக்கிறாங்க. இது வந்து ஒரு வரலாற்று பிழை, இந்த தவறு வந்து இனிமேல் வந்து நிகழாது அப்படிங்கிறத வந்து அதை தைரியமாக சொல்லுகிற அந்த மனப்பாங்கு அவர்கள்ட்ட இருந்தது. அது அந்த கூட்டணி வைத்தது தவறுன்னு வந்து அவங்களே பகிரங்கமாக ஒப்புக்கிருக்காங்க பொது வெளியில். நீங்கள் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் அவர்கள் கருணாநிதி அவர்களை வந்து தீய சக்தின்னு சொன்னாங்க. ஆனால் அதே மாதிரி அம்மா திரு ராம்தாஸ் அவர்களை அவர் ஒரு தீய சக்தி, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வன்முறை கட்சி அப்படிங்கிறத சட்டமன்றத்திலேயே 2013 பதிவு செய்திருக்கிறாங்க. நீங்கள் பாஜகவுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாலும் மாற்று கருத்து சொன்னதால தான் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டீங்க. ஆகவே நீங்கள் பாஜகவுக்கு எதிராக தானே கருத்து சொல்வீங்க? இல்லை, அப்படி இல்லை. நான் வந்து சொன்ன அது ஒரு தவறான புரிதல். நான் சொன்ன கருத்து பாஜகவுக்கு எதிரான கருத்து அல்ல. அதாவது தமிழ்நாட்டுக்கு அந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு நிறைவேற்றப்படுமா? ஒருவேளை அந்த தீர்ப்பு நிறைவேற்றப்படாவிட்டால் என்ன பரிகாரங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது அந்த நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்யணும்னு சொன்னாங்க. அந்த கேள்வி என்னிடத்தில் முன்வைக்கிற பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செஞ்சால் அந்த சட்டமன்றம் கலைஞ்சிரும், ஸ்டாலின் வந்து இருக்கிற ஆட்சியை கலைக்கிறதுக்காக அந்த கருத்தை சொல்கிறாருன்னு சொன்னேன். அடுத்த கேள்வி இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. அப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ராஜினாமா செய்கிறதை விட அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக ஆதரித்து செய்வது வந்து சரியான தீர்வாக அமையலாம். தேவைப்படுகிற பொழுது தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதற்காக அந்த முடிவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கலாம். அந்த கருத்தை தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். அப்போ அது வந்து தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு. சரி, இப்போ நீங்கள் இது ஒரு பலவீனமான கூட்டணி அப்படிங்கிறீங்க. முதல்ல மதவாத கூட்டணிங்கிறீங்க, பிஜேபியோடைய அணி அமைச்சதுனால. ஜாதிய கூட்டணிங்கிறீங்க, பாமகோடைய அணி அமைச்சதுனால. இருந்தாலும் பாமக ஒரு பலம் வாய்ந்த கட்சிங்கிறது ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலம் அப்படிங்கிறது வந்து சாதிய பலம் தான். அதை தாண்டி மக்கள் செல்வாக்குங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. ஓட்டம் மாறி இருக்குல்ல, அதுக்கு தான் நான் வரேன். அந்த சாதிய பலம் கூட திரு காடுவெட்டி குரு அவர்கள் வந்து ஒரு அந்த ஒரு ஜாதி ரீதியான அந்த வன்னியர் சங்கம் அப்படிங்கிற அதுதான். இப்போ எப்படி பிஜேபிக்கு வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்குதோ அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்புலம் என்பது வந்து திரு குரு அவர்கள் வழிநடத்தின அந்த வன்னியர் சங்கம் தான். அதில் திரு குரு அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து இல்லை. அது திரு குரு அவர்கள் தான் வந்து திமுக அதிமுக எதிர்ப்பில் வந்து மிக அதிகமான
ஒரு வலிமையான அந்த எதிர்ப்பை வந்து அவர் வந்து பதிய வச்சார். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற இளைஞர்களிடத்தில் இருக்கிற ஒரு கொதிப்பே என்னன்னா, திரு குரு அவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்துவதற்கு செய்த செலவை ஒருவேளை திரு குரு அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு செஞ்சிருந்தால் அவர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதான். அப்போ ஒரு பெரும்பான்மையான அந்த சமுதாயத்தை சார்ந்த அந்த இளைஞர்களிடத்தில் கூட திரு ராமதாஸ் அவர்கள் மீதும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதும் ஒரு அவர்களை வெறுக்கக்கூடிய அளவில் அல்லது அவர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை வந்து இருக்குது. 2014 பாமக பெற்ற அளவுக்கான வாக்குகள் இந்த தேர்தலில் பெறாதுன்னு சொல்கிறீங்களா? நிச்சயமாக வந்து பெறாது. ஆனால் ஒரு 5% வாக்கு பொதுவாக இருக்குது. வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15-17% வாக்கு இருக்குல்ல உங்களுக்கு? அது இருக்குதல்ல, இருந்தது இருந்தது சார். அதாவது ரெண்டாவது, இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி, திரு தினகரன், திருமதி சசிகலா, திரு ஓ பன்னீர்செல்வம், திரு ராம்தாஸ், திரு அன்புமணி, இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி வாரியாக அந்தந்த பாக்கெட்ஸை கார்னரைஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ, அம்மா அவர்களோ, இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் அவர்களோ ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அதாவது தமிழ்நாட்டில் கடைக்கோடியில் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் ஏகமனதாக எல்லா சமுதாய மக்களாலும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களாகவும் ஏற்கப்பட்டு தான் வந்திருக்கு. அப்போ திராவிடன் மூமெண்டில், திராவிட அந்த கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்ணா காலத்திற்கு பிறகு புரட்சித் தலைவரும் சரி, கலைஞர் அவர்களும் சரி, அந்த ஜாதியத்துக்கு அப்பாற்பட்டு மக்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைவராக இருந்தார். இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டங்களாக அந்தந்த எந்த ஜாதி அப்படிங்கிற பிரிவினை, இது ஒருவேளை வளர விடுறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இதனுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கும்னு பாருங்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ராமதாஸும் சேர்ந்து வட மாவட்டங்கள்லேயும் மேற்கு மாவட்டங்கள்லையும் இவங்க ஜாதிய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடிந்து, தென் மாவட்டங்களில் வந்து திரு தினகரன், திரு கிருஷ்ணசாமி, அப்புறம் சில நாடார் அமைப்புகள் அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தால், இனி அடுத்த கோரிக்கை அடுத்த தேர்தலில் தென் தமிழ்நாட்டை பிரித்து கொடு, தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிச்சுருங்க அப்படிங்கிற அபாயம் வந்து நிச்சயமாக இருக்குது. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தலிலேயே இந்த ஜாதிய கூட்டணிகளை உடைத்தெறிய வேண்டும். நிச்சயமாக அதை உடைத்தெறிவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் ஒரு ஜாதி தலைவர் மாதிரி ஆக்கிட்டீங்களே. அவர் ஜாதி தலைவர் மாதிரியெல்லாம் இல்லை, தன்னை அப்படித்தான் அவர் வந்து அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக அவர் என்னைக்குமே தன்னை வந்து காமிச்சுக்கிறதே கிடையாது. எப்படி காமிச்சுக்கிறாரு? அவர் வந்து ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்தவராக ஒரு குறிப்பிட்ட சில பேர்த்துக்கு, அதாவது நேரடியாக சொல்லுங்களேன், திரு எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த கொங்கு வேளாளருடைய பிரதிநிதியாக இருக்காரா? அவர் வந்து முதல்ல கொங்கு வேளாள மக்கள் அவரை அந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதியை ஏற்றுக்கல. காரணம் என்ன? காரணம் என்னன்னா, அவரால் இன்றைக்கு பலனடைந்தவர்கள் பெரும்பான்மையான தொழிலதிபர்கள் தான் பலனடைந்திருக்கிறார்களே ஒழிய, வானம் பார்த்த பூமியிலே விவசாயம் செய்து கொண்டு இருக்கிறவர்களோ, சிறு குறு தொழில் செய்து கொண்டு இருக்கிறவர்களோ, திருப்பூர், நாமக்கல், திருச்செங்கோடு, கோவை, சேலம் பகுதிகளில் ஒரு நடுத்தர வர்க்கம், அதற்கு கீழே இருக்கிறவங்க, அந்த வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டு இருக்கிறவர்கள் வந்து இவரை ஏற்றுக்கல. இவரால் எந்த பலனும் கிடையாது. அவர் அப்படி நினைச்சுக்கிறாருன்னு சொல்றீங்களா நீங்க? அவர் தன்னை அப்படி உருவகப்படுத்தி கொண்டு செயல்படுகிறார். நேரடியாக திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஜாதி தலைவர் போல செயல்படுகிறார்னு சொல்ல, அவர் வந்து ஜாதிய தலைவர் போல செயல்படுறாருன்னு சொல்லல, ஜாதிய அரசியலை. இப்போ திரு ராமதாஸ் அவர்களோடு கூட்டணி, நீங்கள் அதிமுக கூட்டணியில் அவர் யார் யாரையெல்லாம் கொண்டு வர்றாருன்னு பாருங்க. திரு ராமதாஸ் அவர்கள், திரு கிருஷ்ணசாமி அவர்கள், அப்போ இது எல்லாமே அந்த ஜாதிய கூட்டணிகளாக தான் வந்து அவர் வந்து உருவெடுக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிங்கிறது வந்து ஒரு மதவாதம், இது ஒரு அரசியல் கட்சியாக. இப்போ தேமுதிக கூட இவங்களுக்கு என்ன பிரச்சனை? தேமுதிக வந்து ஒரு ஜாதிய கட்சியாக இருந்தால் இன்னார் அவர் கேட்குற சீட்டை கொடுத்துருப்பார், அது ஜாதிய கட்சியாக வந்து இல்லை, அப்படி வந்து பார்க்கப்படலை. அதனால் அவர் அதை ஏற்றுக்கிறதுல வந்து தயங்குறார். திரு எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் என்பதற்காக மக்கள் தங்களுடைய பகுதியை சேர்ந்தவர் முதலமைச்சர் இருக்கார் நினைக்கிறாங்களா இல்லையா? நீங்களும் அதை பகுதியை சேர்ந்தவங்க தான். நானும் கவுண்டர் தான், நானும் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் தான். என் ஜாதிக்கார ஒருத்தர் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறதுனால என் சமூகத்தை சார்ந்த கிராமப்புற ஏழைகளுக்கு, விவசாயிகளுக்கு, படித்திருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, அவங்க வாழ்வாதாரம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்குதா, முன்னேற்றம் அடைஞ்சிருக்குதா, எதுவுமே கிடையாது. ஒரே ஒன்றை மட்டும் அறிவிச்சிருக்கார்,
அந்த அத்திக்கடவு அவனாசி அத்திக்கடவு திட்டம் வந்து ஒரு 60 ஆண்டுகளாக இருந்த ஒரு திட்டத்தை அவர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. விரைவில் அடிக்கல் நாட்டுறதாக சொல்லியிருக்கார். அதை தவிர அந்த மேற்கு மண்டலத்துக்கோ அந்த பகுதிகளுக்கோ அவர் எதுவும் செய்யலை. வேணா சேலத்தை பாலம்னு மாற்றிட்டார். சேலம்ங்கிற ஊரை பாலமாக வந்து மாற்றிட்டார். எங்கே பார்த்தாலும் பிரிட்ஜாக இருக்குது. அவருக்கு தெரிஞ்சதே பாலம் கட்டுறது மட்டும்தான். ஏன்னா அதில் தான் அவர் கணக்கு வழக்கு கரெக்டாக செட்டில் ஆகுது. வேறு எதுலேயும் வந்து அவர் கரெக்டாக கணக்கு வழக்கு செட்டில் ஆகிறது இல்லை. ஆனால் அந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த பகுதி மக்கள் எல்லாமே அவர் பக்கம் இந்த தேர்தலில் திரளுவாங்களா இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த கொங்கு சமுதாய மக்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஒரு அமைதியை விரும்பக்கூடியவர்கள். நீங்கள் வந்து இது ஒரு வன்முறை அந்த மாதிரியான ஒரு இதுகளுக்கெல்லாம் வந்து யார் வன்முறையை செலுத்துகிறாங்க? இல்லை, பொதுவாக சொல்ல அவங்களுடைய கலாச்சாரம் என்பது வந்து ஒரு பரந்த மனசு. இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு வேஷ்டி கட்டிட்டு அவங்கள நீங்கள் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் பார்க்கலாம். அதாவது ஒரு பரந்த சிந்தனை உடையவர்கள்னு சொல்ல வரேன். சாதாரணமாக வேஷ்டி கட்டிட்டு நீங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்லேயோ ஜெர்மனிலேயோ லண்டன்லேயோ ரொம்ப சர்வ சாதாரணமாக போயிட்டு வருவாங்க. இப்போ நீங்கள் வந்து சென்னைக்கு பஸ்ஸில் வந்துட்டு போகிற மாதிரி வந்து அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து திருப்பூரில் பனியன் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அந்த உற்பத்தியாளர்களாக இருப்பாங்க. அவர்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர்கள். இது போன்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தங்களை வந்து வச்சுக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அப்படின்னா இந்த தேர்தலில் அதிமுக அணி வெல்லாதுன்னு சொல்கிறீங்களா? அதாவது புரட்சித்தலைவர் ஒரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து தான் புரட்சித்தலைவர் காலத்தில் வந்து கொங்கு மண்டலத்தில் அதிமுக ஜெயிச்சுதா? ஒரு எடப்பாடி பழனிசாமினால தான் அம்மா காலத்தில் வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து அதிமுக வந்து ஜெயிச்சுதா? ஏன் ஜெயிச்சது? இவர் இப்படி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறதே எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி கொங்கு மண்டலம் தனக்கு சாதகமான பகுதின்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறதே புரட்சித்தலைவர் அவர்களையும் அம்மா அவர்களையும் இவர் வந்து கேவலப்படுத்துகிறார். ஆனால் கடந்த இவர் வர்றதுக்கு முன்னாடி இவர் முதலமைச்சராக இருக்க முன்னாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெறலையா? ஆனால் எல்லாருமே உழைச்சிருக்காங்களே, நீங்களும் உழைச்சிருக்கீங்க. எல்லாரும் அதான் சொல்கிறேன், எல்லாருமே வந்து உழைச்சிருக்கிறாங்க. அது வந்து புரட்சித்தலைவர் மீது இருந்த அபிமானத்தில், அம்மா அவர்கள் மீது இருந்த அபிமானத்தில், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அந்த இயக்கத்தின் மீது இருந்த அபிமானத்தில். எடப்பாடி பழனிசாமியை நம்பி இந்த அதிமுக இல்லை. இவர் இந்த கட்சிக்குள்ள இடைச்சோர்களாக 88 வந்தார். சசிகலா காலில் விழுந்து அந்த பதவிக்கு வந்தார். அதே மாதிரி எங்கள் சமுதாயம் நாங்களாம் தீரன் சின்னமலை பரம்பரையில் வந்தவங்க. நேருக்கு நேர் நின்று போராடி வெற்றி பெறுவதான் நாங்கள் வெற்றியாக நினைப்போமே ஒழிய, யாரோ ஒரு பொம்பளை காலில் போய் விழுந்து அவ போட்ட பிச்சையில் வாழ்றதை வந்து நாங்கள் வந்து பெருமையாக கருத மாட்டோம். அதை கேவலமாக நினைக்கிறோம். சட்டப்பேரவை தேர்ந்தெடுக்கப்பட்டாரு, நீங்க கடுமையா சொல்ல சட்டப்பூர்வமான மக்களால் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படலை. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் சுயமாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படலை. அதை ஒரு 500 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தார் முதலமைச்சர் பதவியை. பொதுக்குழுவை ஒரு 200-250 கோடி ரூபாய்க்கு செலவுகளில் அதை கையில் எடுத்தார். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி கையில் எடுத்திருக்கிறார். எவ்வளோ கோடி சொல்லுங்களேன். அது பல அதாவது சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா 300 500 நிச்சயமாக ஏதோ ஒரு 500 கோடி ரூபாய் அளவில் வந்து பேரம் பேசப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி. எனக்கு தெரியாது, நான் எனக்கு தெரியாத விஷயங்களை வந்து நான் உறுதிப்படுத்துறதில்லை. ஆனால் நிச்சயமாக பண பரிமாற்றம் வந்து நடந்திருக்குதுங்கிறது ஒரு பரவலாக பேசப்படுது. அப்போ தமிழ்நாடு ஒரு 1000 கோடி ரூபாய் ஒருத்தர் முதலீடு செய்தா இந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு ஆட்சி செய்யலாம். இந்த முதல் தடவை. ஆமா, நிச்சயமாக இதற்கு முன்னாடி. அதனால தான் புரட்சி தலைவர் அவர்கள் வந்து அதிமுக அடிப்படை உறுப்பினர்கள் தான் அந்த கட்சி தலைவரை எடுக்கணும்னு சொன்னார். ஏன்னா பணபலம் மிக்க யாராவது இந்த கட்சியை கைப்பற்றிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை வந்து அவர் சொன்னார். இப்போ இந்த தேர்தல் யார் ஜெயிப்பாங்க சொல்றீங்க? இல்லை, இந்த அது வந்து இது வந்து 2 early to predict. இது வந்து மார்ச் மாத கடைசியில தான் அந்த தேர்தல் நிலவரங்கள் அப்படிங்கறத வந்து கணிக்க முடியும். நேரடியாக நீங்க அதிமுக ஜெயிக்காதுன்னு சொல்றீங்க? இல்ல, அதிமுக ஜெயிக்காதுன்னு நான் சொல்லல. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில இந்த அதிமுக வெற்றி பெறுவது கடினம். ஆனா இந்த தேர்தல அதிமுக ஜெயிக்குமா ஜெயிக்காது? இல்ல, அதுதான், அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற அது வேட்பாளர்களை பொறுத்தது. ஏன்னா அதிமுகவில் இருக்கிற எல்லோருமே ஒரு தவறானவர்கள்னு நான் வந்து சொல்ல, இன்றைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம், தங்கமணி, வேலுமணி, கே பி முனுசாமி போன்றவர்கள், அதாவது எவ்வளோ ஒரு அபத்தமான வாதத்தை திரு கே பி முனுசாமி வந்து வச்சிருக்கிறார். அதாவது கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. நம்ம வந்து கூட்டணி பேசுகிற பொழுது கொள்கையை மறந்துடணுங்கிறாரு. அப்போ நீங்கள் பேசாமல் போய் ஸ்டாலினோட கூட்டணி பேசிடலாமே. சரி, இன்னும் அதையும் தாண்டி ஒரு வாதத்துக்கு உங்களுக்கு கொள்கையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தின் பிடியில் இருந்து இந்த இயக்கத்தை மீட்போம் அப்படின்னு தானே பேசுனீங்க. அந்த கொள்கையை ஓரமாக வச்சுட்டு தினகரனோட பேசி நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ரெண்டு பேருமே எம்ஜிஆர் அம்மா
அப்படிங்கிற அந்த வழித்தோன்றர்களாக இருக்கிற பொழுது அந்த குடும்பத்தின் பிடியிலிருந்து மீட்போம்னு விட்ட கோசத்தை எல்லாமாவது ஒதுக்கி வச்சுட்டு ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இன்றைக்கு வந்து தேர்தலை சந்திக்கலாம்ல. உங்க அறிவுரை அதானே? என்னுடைய அறிவுரை அதுதான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கணும். புரட்சி தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் எப்படி ஒரு வழிமுறைகளை இந்த கட்சியினுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்களோ அதை போல தொண்டர்கள் மூலமாக தொண்டர்களால் ஒரு தலைவர் அடையாளம் காட்டப்படணும். அவர் தலைமையில் இந்த இயக்கம் வந்து வழிநடத்தப்படணும். அதுவரை அந்த பொதுக்குழுவில் 2017 அவர்கள் போட்ட தீர்மானத்தின்படி ஒரு குழு அமைக்கப்படணும். 15 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்படணும். அந்த குழு பொதுச்செயலர் தேர்தல் நடத்துகிற வரை இந்த இயக்கத்தை வழிநடத்தணும். இப்போ நீங்கள் அதிமுகவும் தினகரனுடைய அமமுக சேர்ந்துடும் சொல்றீங்களா? ஏன்னா சேர்றதுல தவறு இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து அதாவது நீங்க தான் இப்போ கடுமையான வார்த்தைகளை திரு சசிகலாக்கு எதிராக நீங்க பயன்படுத்தினீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர் போட்ட பிச்சை அப்படிலாம் பயன்படுத்தினீங்க. அப்படி இருந்தா கூட அதாவது நீங்க இல்ல அதாவது பிட்ஸ் அண்ட் பீசஸ் நீங்க எடுத்துக்காதீங்க. நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை திரு கேபி முனுசாமி அவர்கள் கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. கூட்டணி என்பது தேர்தல் வெற்றிக்காக போடப்பட்டதுன்னு சொல்றாரு. சசிகலா அவர்களை வந்து நம்ம எந்த இடத்துல எதிர்த்தோம்? ஒரு குடும்பத்தின் பிடியில் இந்த இயக்கத்தை கொண்டு போகிறாங்க, அதை வந்து நம்ம மீட்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம எதிர்ப்போம். எப்போ நீங்கள் வந்து கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறுங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களோ அப்போ நீங்கள் வந்து அந்த கொள்கையை ஒதுக்கி வச்சுட்டு திரு தினகரன் அவர்களோடு கூட நீங்கள் வந்து அந்த கூட்டணியை அமைத்திருந்தால் இதைவிட அதை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள். வெற்றிகரமான வெற்றி கூட்டணியாக அது அமைந்திருக்கும். புரட்சி தலைவரது புகழும் அம்மா அவர்களது புகழும் இது காப்பாற்றப்பட்டிருக்கும். அதிமுக அமமுக தினகரன் இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் இணையணும்னு தான் சொல்றீங்க நீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்ட இயக்கமாக இது வந்து வளரணும். இல்லாட்டி இப்ப பலிக்கணும். நீங்க திரு அதாவதுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு என்னங்க அதிமுக சம்பந்தம்? இப்ப நான் எல்லாம் 72 இருந்து கட்சியில் இருக்கேன். புரட்சி தலைவரோடு 84 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். சசிகலா அவர்கள் வந்து நீ இன்னும் அதுக்கு முன்னாடியே போனீங்கன்னா அம்மா அவர்களை என்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு. 84 நான் சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுகிற பொழுது அம்மா அவர்கள் எனக்கு பிரச்சாரம் செஞ்சாங்க. அப்போ எனக்கு அவர்கள் வந்து 82 கொள்கைவரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டதுலேருந்து எனக்கு பழக்கம். சசிகலா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் பழக்கம் எப்போ? 87. அப்போ இவர்கள்லாம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அவர்கள் பழக்கப்பட்டவர்கள். அடுத்து இவர் 87 சசிகலா அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சேலம் கண்ணன் மூலியமாக 88 தான் அந்த கட்சிக்குள்ளேயே வந்து வர்றாரு. 1 வருஷமா இருக்காரு. இல்லை அது இருக்காரு. அது ஏன்னா வந்து அது கரெக்டாக வரவு செலவு வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். நம்பிக்கையான கணக்கு பிள்ளையாக வந்து இருந்தார். நம்பிக்கையான கணக்கு பிள்ளையாக வந்து அவர் வந்து இருந்தார். அந்த வரவு செலவுகளுக்கு என்னை போல் நானெல்லாம் வந்து போக விரும்பலை. அதனால் வந்து தள்ளி நின்றுக்கிட்டோம். ஆனா அதிமுக கட்சிங்கிறது இவர்கள் செய்யற வரவு செலவு கணக்குகள் மட்டும் அந்த கட்சி வந்து அல்ல. ஒரு இயக்கம் அப்படிங்கிறது அந்த இயக்கத்தினுடைய தலைவர் என்ன கொள்கைகளை முன் வச்சாங்களோ அந்த கொள்கைப்படி நம்ம நடக்கிறோமா? இந்த தேர்தலுக்கு பிறகு தினகரன் இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் இணைய வாய்ப்பு இருக்கு. தேர்தலுக்கு பிறகு இவங்க எல்லாமே காணாம போயிடுவாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா 4 பேரும் புறந்தள்ளப்பட்டு தொண்டர்களால ஒரு தலைமை வந்து உருவாக்கப்படும். இல்ல எப்படி நீங்க அதை விஷுவலைஸ் பண்றீங்க? இல்ல நிச்சயம் நீங்க வந்து இதுல பாருங்களேன். ஜா ஜே அணி பிரிஞ்சது, திரும்ப இணைஞ்சது. அப்போ இணைஞ்ச பொழுது ஜானகி அம்மா என்னானாங்க? ஒதுக்கிட்டாங்க. அப்போ ஜானகி அம்மாவோடு இருந்த நிறைய அந்த தலைமை பொறுப்பில் கூட இருந்தவங்கெல்லாம் என்னானாங்க? ஒதுக்கப்பட்டாங்க. அதுபோல் திருமதி சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இபிஎஸ் அவர்கள், தங்கமணி, வேலுமணி இவர்களெல்லாம் ஒதுக்கப்படுவார்கள். தினகரனுக்கு பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த ஃபெரா கேஸ் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் ஸ்டேயில் அவர் வெளியில் இருந்துட்டு இருக்காரு. அந்த ஸ்டே ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவருடைய நிலைப்பாடு வந்து என்னங்கிறது. கட்சியில் அவருக்கு செல்வாக்குன்னு சொல்றீங்க. அதிமுகவில் அவருக்கு செல்வாக்கு இருக்குதுன்னு நான் சொல்லலை. அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 3-4 மாவட்டத்துக்குள்ளே சுருங்கி ஒரு 4-5 தொகுதிகளில் ஒரு செல்வாக்கு வச்சுருக்குதோ அது மாதிரி ஒரு செல்வாக்கை அவர் வந்து அவர் சார்ந்த பகுதிகளில் தேனி மாவட்டம் அந்த பகுதிகளில் அவர் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் ஏற்படுத்துறது தான் அவருடைய முயற்சி. ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்துறதோ ஒட்டுமொத்ததான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமைப்படுத்துறதோ அவருடைய செயல்பாடுகளாக இல்லை. தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் தான் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் நினைக்கிறது யார் வேணாலும் இல்லை. அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு இன்னைக்கு தேதிக்கு ஒரு 10,000 பேர் இருப்பாங்க.
இல்லை அப்படி அப்படி ஒப்பிட முடியாது இல்லையா, அவர் பல இடங்களுக்கு போகிறாரு, கூட்டம் கூடுது. இல்லை கூட்டம் கூடுறது எல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர முடியாதுங்க. இன்னும் மேற்கு மண்டலத்திலெல்லாம் வந்து தினகரனால் எந்த ஒரு எஃபெக்டுமே இல்லை. தினகரனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செல்வாக்கு இருக்குதுங்கிறது அவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவரை ஆதரிக்கிறார்கள். அதுவுமே ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுக்கு துரோகம் செய்து விட்டார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர் தினகரனை வந்து ஆதரிக்கிறாங்க. அது வந்து அந்த தேனி மாவட்டம், அதை சுற்றி இருக்கிற 2-3 மாவட்டங்கள், அதிகபட்சம் ஒரு 5 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகள், அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா வரும் மக்களவைத் தேர்தலில்? அது இது வந்து அதாவது நீங்கள் ஜாஜி அணிகள் பிளவுபட்ட பொழுது என்ன நடந்தது, அப்புறம் திமுகவுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை அது அது வந்து இன்னும் இது இட்ஸ் டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட். இது எல்லாமே மார்ச் மாத இறுதியில் தான் எப்படி இந்த கூட்டணிகள் வந்து அமையுது. ஏன்னா அரசியலில் ஒன் டே இஸ் டூ லாங் அ டைம். ஆனால் கூட்டணி ஓரளவு தெளிவாயிருச்சு இல்லை, இன்னும் தேமுதிகனுடைய நிலைப்பாடு வந்து தெரியல. மாற்றம் கொடுக்குமா என்ன? இல்லை நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு 2% அந்த வாக்கு வங்கிங்கிறது இன்றைக்கி குறைந்தபட்சம் 2-3% வந்து இருக்கலாம், அது ஒரு ஸ்விங் வந்து ஏற்படுத்தலாம். திமுக வெல்வதற்கான வாய்ப்பு நினைக்கிறேன், திமுக பலமான அது அதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு துரதிருஷ்டமான சூழ்நிலை என்னென்னா திரு ஸ்டாலின் அவர்களது தலைமையுமே ஒரு வலிமையான தலைமையாக தெரியல. அது ஏன் சொல்கிறேன்னா இப்போ சமீபத்தில் அவர் அறிவித்தார் கல்விக் கடன்கள்லாம் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு அறிவார்ந்த அறிவிப்பாக நான் பார்க்கல. ஏன்னா அதற்கு பதிலாக 2 ஆல்டர்னேட் இருக்குது. ஒன்று ஆந்திராவில் செஞ்சாங்க, அதாவது மாணவர்களுக்கு டிகிரி முடிக்கிற வரைக்கும் அரசாங்கமே அந்த ஃபீஸை கட்டிடும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஃபீஸை நிர்ணயித்து அனைவருக்கும் இலவச கல்வி, அந்த கல்லூரிகளுக்கு வந்து அந்த கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் அப்படிங்கிற பொழுது இவங்களுக்கு அந்த கல்விக் கடனுங்கிறதே வந்து வராது. அல்லது படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்புக்கு இந்த ஸ்கில் இண்டியா ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, அவ்வளவு பேருக்குமே நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட குறை ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 15,000 ரூபா சம்பளத்தில் நாங்கள் வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தி தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் ஒரு சிறந்த சிந்தனைவாதி, எதிர்காலத்தில் இந்த இளைஞர்களை ஒரு வழிநடத்தக்கூடிய தலைவராக அவர் வந்து உருவெடுத்திருப்பார். ஆனால் இது ஒன்றுமே இல்லாமல் மோடி என்ன விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறேங்கிறாரா, 6,000 ரூபாய் கொடுக்குறாரா, நான் உடனே கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுறேன். அதே மாதிரி திரு மோடி அவர்கள் கூட இன்றைக்கு வந்து வளர்ந்த நாடுகளெல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த விவசாயத்தினுடைய விளை பொருள்களுக்கு சப்போர்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ பால் 1 லிட்டர் அதுக்கு வந்து அந்த விவசாயிக்கு ஒரு குறைந்தபட்ச லாபம் கிடைக்கிற அளவில் 1 லிட்டர் பால் 50 ரூபாய்க்கு அரசாங்கம் வாங்கிக்கும், ஆனால் மக்களுக்கு 30 ரூபாய்க்கு தான் அது விநியோகிக்கும் அப்படிங்கிற பொழுது அது 20 ரூபாயை சப்சிடியாக அரசாங்கம் வந்து கொடுக்கும். இது மாதிரி இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதே போல் நெல் கரும்பு மஞ்சள் வாழை கம்பு சோளம் எல்லா விளைபொருள்களுக்கும் ஒரு விலையை நிர்ணயித்து அரசாங்கம் கொள்முதல் செய்து மக்களுக்கு அதை வந்து குறைந்த விலையில் வந்து இவர்கள் வழங்கினால் இந்த கல்விக்கு இந்த விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறதுங்கிறதே வராது. இப்போ யாருக்கு எந்த தொலைநோக்கு சிந்தனை இல்லை, பொருளாதார சிந்தனை இல்லை, மக்களை வந்து பிச்சைக்காரர்களாக்குகிற ஒரு திட்டத்தில் தான் இவர்கள் வந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? இல்லை அது வந்து இப்போ சொல்ல முடியாது, ஒரு மார்ச்சில் தான் நம்ம வந்து அதை முடிவு செய்ய முடியும். எந்த கட்சியில் இணையிறது மறுபடியும் அதிமுக போக வாய்ப்பு? நான் எந்த காலத்திலையும் நான் அதிமுக தான், அது அந்த நிலைப்பாட்டில் நான் எந்த காலத்திலையும் வந்து மாற மாட்டேன். மறுபடியும் அதிமுக வர வாய்ப்பு இருக்கா? நான் அதிமுகவில் தான் வந்து இருக்கிறேன், நான் வருகிறேன். நான் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன். தலைவர் மாறணுமா? தொண்டர்கள் அந்த ஒரு தலைமை பொறுப்பு மாற்றுவாங்க. அது எப்படி மாறும்னு சொல்கிறீங்க? நிச்சயமாக இப்போ என்னுடைய மனு வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து இருக்கு, அது வந்து வர்ற மார்ச் 13ஆம் தேதிக்குள்ளே இவர்கள் வந்து ஒரு பதிலுரை தாக்கல் வந்து செய்யணும். ஒருவேளை அதற்கெல்லாம் பயந்துக்கிட்டு, அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எலிக்கு பயந்துக்கிட்டு வீட்டை இடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இது போன்ற இந்த சின்னம் கட்சியை இவர் கைப்பற்றி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியோடு இவர் போய் வந்து அடிமைப்படுறார். நான் அதுதான் உங்களுக்கு முதல்ல சொல்ல வந்தேன். அன்றைக்கு நான் சொன்னது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு நிலை அல்ல, காவேரியில் இவர்கள் என்னை நீக்கின பொழுது அது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு மாநிலத்தினுடைய உரிமைகளை கேட்குது. பட் ஆனால் எனக்கு பாரதிய ஜனதா கட்சி மேலே நிறைய குறைபாடுகள் உண்டு, அதை எதிர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய கட்சியை பிளந்து சிறுமைப்படுத்தி இந்த எடப்பாடி பழனிசாமி என்பவரிடத்தில் இந்த கட்சியை பிடுங்கி கொடுத்ததனுடைய கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி, அது திரு மோடி அவர்கள், திரு அமித்ஷா அவர்கள். அந்த வகையில் அதிமுக தொண்டர்களுக்கு அவர்கள் மீது வெறுப்பு இருக்குது. நீங்கள் அதிமுகவுடைய தலைவராகணுமா? இல்லை அது வந்து தொண்டர்கள், நான் எந்த இடத்துலையுமே நான் தலைவராகணும்னு கேட்கல. இல்லை அதிமுக தொண்டர்கள் ஒரு அந்த பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கணும்.
அப்படி தேர்ந்தெடுக்கிற வரை அது வந்து இது வந்து இன்னைக்கு சொல்லி நாளைக்கு நடக்கிற விஷயம் அல்ல. ஒரு 6 மாதங்கள் அதற்கு காலக்கெடு ஆகலாம், ஒரு 9 மாதங்கள் ஆகலாம், 12 மாதங்கள் ஆகலாம். அதுவரைக்கும் இடைக்காலமாக ஒரு 11 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்க, அதுதான் பொதுக்குழுவில் 2017 செப்டம்பர் 12 நடந்த பொதுக்குழுவில் தீர்மானமாக போடப்பட்டிருக்குது. அந்த தீர்மானத்தை இன்றைக்கு வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு ஓ பன்னீர்செல்வமும் நிறைவேற்றாமல் வச்சிருக்கிறாங்க. பதிலின பதிலை கருத்தை சொன்னிருக்க திரு கே சி பழனிசாமி, மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பதிலின பதிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.